அனைவருக்கும் வணக்கம் இது பிகின் ஸ்டடிஸ் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதே பயிற்சி மூணு புள்ளி அஞ்சு தான் பார்க்க போகிறோம் ஸோ அதில் ஃபிஃப்த்து சம் ஸோ ஃபஸ்ட்டு புக்கில் போய் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து ஆன்சர் பார்க்கலாம் இந்த கொடுத்துருக்காங்க கொஸ்டின் ஃபிஃப்த்து சம் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க நம்ம ஒவ்வொரு கொஸ்டினாக ஆன்சர் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் இந்த கொஸ்டினாக மட்டும் ஆன்சர் பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் எழுதிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா x பவர் ஃபோர் x பவர் த்ரீ x ஸ்கொயர் இல்லை எக்ஸ் இருக்குது ஒரு நம்பர் இருக்குது ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதுனா எக்ஸ் பவர் ஃபோர் ப்ளஸ் த்ரீ எக்ஸு க்யூப் எக்ஸ் ஸ்கொயருக்கு இல்லை ஸோ ஜீரோ ஸ்கொயர் மைனஸ் மூணு எக்ஸ் மைனஸ் ஒன் ஜீரோ நம்மளுக்கு முதல் வகை இரண்டாம் வகை அப்படின்னு ரெண்டு இருக்குது ஸோ நல்லா கவனமாக கவனிச்சிக்கோங்க முதல் வகை அப்புடின்னா இங்கே ஒன்று இருக்குது ஸோ லாஸ்ட்டும் ஒன்று இருக்கணும் இங்கே மூணு இருக்குது லாஸ்ட்டு மூணு இருக்கணும் ஸோ அதுதான் முதல் வகை பட் ஆனால் இங்கே ஒன்று இருக்குது இங்கே மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே மூணு இருக்குது இங்கே மைனஸ் மூணு இருக்குது அப்போனா அது இரண்டாம் வகை ஸோ இது கிடையாது ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதணும் இது இரண்டாம் வகை சமன்பாடு அப்படின்னு எழுதிருணும் ஸோ இரண்டாம் வகை சமன்பாடுன்னு எழுதியாச்சு பட் அடுக்கு பாருங்கள் இங்கே நாலுன்னு இருக்குது ஸோ நாலுன்றது ஈவன் நம்பர் அதாவது இரட்டைப்படை ஸோ இது இரட்டைப்படை இரண்டாம் வகை சமன்பாடு நான் அப்படின்னு எழுதினோம் இப்போது நல்லா கவனிச்சிக்கோங்க ஒற்றைப்படை இரண்டாம் வகை சமன்பாடுனா தான் கொஸ்டின் பெருசாக வரும் இது இரட்டைப்படை அப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி இரட்டைப்படை இரண்டாம் வகை சமன்பாடு இப்படின்னு எழுதிட்டிங்கன்னா ஒரு மார்க் ஸோ அடுத்து ரெண்டாவது மார்க்குக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேட் ஃபோர் எக்ஸிசிகோல்டு ஒன்று கமா எக்ஸிகோல்னு மைனஸ் ஒன்று காரணிகள் ஆகும் அப்படின்னு எழுதிட்டோம் ஸோ இப்படி எழுதிட்டால் இதுக்கு ஒரு மார்க் ஸோ இப்போது ஈஸியாக ரெண்டு மார்க் கிடச்சிருச்சு ஸோ இப்போது இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எக்ஸசிகல்ட்டு ஒன்றை நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே நம்ம செஞ்சிடலாம் என்னென்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது என்ன பண்ண போகிறோம் ஒன்று இங்கே மூணு இங்கே ஜீரோ மைனஸ் த்ரீ மைனஸ் ஒன் அது அப்படியே போடுறோம் x ஈக்குவல் ஒன்று அப்படின்றத நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கே ஒன்று போகிறோம் ஸோ first இடத்துல எப்போயும் போல ஜீரோ ஒன்றையும் த்ரீ கூட்டினா ஒன்று தான் ஸோ ஓர் ஒன் ஒன்று மூணையும் ஒன்றையும் கூட்டினா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா நாலு கிடைக்கும் ஸோ இங்கே நாலு போட்டுடலாம் அடுத்து ஓர் நாள் நாலு ஜீரோவையும் நாலையும் கூட்டினா நாலு தான் அடுத்து ஓர் ஒன் ஒரு நாள் நாலு மூ மைனஸ் மூணுலேருந்து ப்ளஸ் நாலை கூப்பிட்டா நம்மளுக்கு ஒன்று கிடைக்கும் ஸோ இப்போ அடுத்து ஓர் ஒன் ஒன்று அப்போ ஒன்றே ஜீரோ கூட்டினா ஜீரோ ஆயிரும் ஸோ நம்மளுக்கு இது தான் மீதின்னு கிடைக்குது இது தான் நம்மளுக்கு ஈவு ஸோ இந்த ஈவை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா ஒன்று நாலு நாலு ஒன்று இஸ் ஈக்வல் டு ஜீரோ அப்போ பாருங்கள் இங்கே ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு க்யூ இதுதான் நம்மளுக்கு சமன்பாடாக கிடச்சிருக்கு ஸோ ரெண்டாவது காரணி எக்ஸசிகோல் மைனஸ் ஒன்றுன்னு தெரிஞ்சிடுச்சு ஸோ இப்போ அதையும் அப்ளை பண்ணிடலாம் ஸோ எப்பையும் போல் அதே டானாவுத்தல் ஒன்று நாலு நாலு ஒன்று வெளியே மைனஸ் ஒன்று ஏன்னா ஆல்ரெடி ஒன்றை யூஸ் பண்ணிட்டோம் ஸோ இப்போ மைனஸ் ஒன்று எப்போயும் போல் ஜீரோ ஒன்றையும் ஜீரோ எங்கூட்டினா ஜீரோ தான் ஓர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன்று நாலுலேருந்து ஒன்றை கழிச்சா மூணு ஓர் மைனஸ் த்ரீ மைனஸ் த்ரீ நாலுலருந்து மூணை கழிச்சா ஒன்று ஓர் மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் ஒன்றே ஒன்னையும் கழிச்சா ஜீரோ ஸோ இதுதான் மீதி ஸோ அப்போது நம்மளுக்கு இப்போ என்ன காரணம் கிடச்சிருக்கு ஒன்று மூணு ஒன்று ஈக்குவல் டு ஜீரோ அப்போது ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னு கிடச்சிருக்கு ஸோ இது நம்மளுக்குரிய சமன்பேர்டு ஸோ இந்த சமன்பேர்டுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா காரணி கண்டுபிடிச்சா நாலு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும் ஆல்ரெடி ரெண்டு ஆன்சர் கிடச்சிருச்சு என்ன கிடச்சிச்சு எக்ஸசிகோல் டு ஒன்று எக்ஸிகோல்டு மைனஸ் டூ இதுதான் ஆன்சர்ஸ் ஸோ அடுத்த ஆன்சர் ரெண்டு தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது இங்கே ஒன்றை கூட்டினா எப்படி மூணு வரும் வராது ஸோ அப்போ சிம்பிளாக நம்ம ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி இசிகுவல் டு ஜீரோ இந்த ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ண போகிறோம் ஏஇசி கூப்பெல்லாம் ஒன்று இருக்குது ஸோ ஏஇகுவல் டு ஒன்று பிக்கு பதிலாக மூணு இருக்குது பி இஸ் இக்குவல் டு மூணு சிக்கு பதிலாக ஒன்று தான் இருக்குது ஸோ சி இசிகுவல் டு ஒன்று ஃபார்ம்லாம் என்னது நல்லா நியாச்சுக்கோங்க எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஆஃப் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி பை 2A, ஏ இதான் ஃபார்முலா ஸோ இங்கே மைனஸ் பிக்கு பதிலாக மூணு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பிக்கு பதிலா மூணு ஸ்கொயர் மைனஸ் நாலு ஏக்கு 1 ஒன்று சிக்கு பதிலா ஒன்று பை டூ ஏக்கு பதிலா ஒன்று அப்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வரும் மைனஸ் த்ரீயாக அப்படியே போட்டுக்கலாம் ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மூணு ஸ்கொயர் ஒம்பது மைனஸ் ஒன் நாலாக ஒன்றால் எத்தனை நாலு தான் ஸோ மைனஸ் பை ரெண்டு இன்ட்டு ஒன்று ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இப்போ பாருங்கள் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஒம்போதுலேருந்து நாளைக்கு கழிச்சா அஞ்சு பை ரெண்டு அப்படின்னு கிடைக்கும் ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாருங்கள் மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் அஞ்சு பை டூ அதே போல் மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் அஞ்சு பை டூ அப்படின்னு ரெண்டு ஆன்சர் கிடைச்சிருச்சு ஸோ இங்கே ரெண்டு ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சது எக்ஸிசி கோல்டு ஒன்று எக்ஸிசி கோல்டு மைனஸ் ஒன்று ஸோ இந்த நாலு தான் ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது கரெக்டானு புக் பேக்கில் செக் பண்ணலாம் வாங்க இந்த இருக்குது பயிற்சி மூணு புள்ளி அஞ்சு பார்த்துக்கோங்க அஞ்சாவதுல ரெண்டாசம் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று மைனஸ் த்ரீ ப்ளஸ் ரூட் அஞ்சு பை டூ மைனஸ் த்ரீ மைனஸ் ரூட் அஞ்சு பை டூ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செஞ்ச ஆன்சர் கரெக்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம பிகின் ஸ்டடிஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பை பாய்